அனைவருக்கும் வணக்கம். ஒரு ரொம்ப முக்கியமான வீடியோ பதிவு, கட்டாயம் எல்லாருமே பாருங்கள். இப்போ குரூப் டூ குரூப் ஃபோர் நீங்கள் எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதா இருந்தாலும் ஒரு மதிப்பெண்ணோட வேல்யூ எவ்வளோ அப்படின்றது இந்த வீடியோ பதிவு மூலிமா நீங்கள் வந்து தெரிஞ்சிக்க முடியும். ஸோ ரெண்டு சேம் மார்க்கு கொஷின்ஸ் இருக்கக்கூடிய ரெண்டு இதை நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம். அது இல்லாமல் இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, என்னோடய ரேங்க் தான் இதில் கம்பேர் பண்ண போகிறோம், சரிங்களா? என்னோடய ரிசல்ட்டு நீங்கள் என்ன அப்படின்றது வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு அந்த ஸ்க்ரீன்ஷாட் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, என்னோடய குரூப் ஃபோர் ரிசல்ட்டு, இப்போ வெளியிட்ட குரூப் ஃபோரோட ரிசல்ட்டு தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா டோட்டலாக 247.50, அதாவது 165 கொஷின்ஸ் நான் வந்து கரெக்டாக பண்ணியிருந்தேன். ஸோ கவர்மெண்ட் ஆன்சருக்கு இப்படி பார்த்திங்கன்னா 164 வந்து எனக்கு வந்துருந்துச்சு. ஸோ ஒரு கொஷின் மட்டும் ஆட் ஆகிருக்கு எக்ஸ்ட்ரா, சரிங்களா? இன்னொன்று பார்த்திங்கன்னா கம்பேர் தான் பண்ண போகிறோம். எம்பிசி வந்து பார்த்துக்கோங்க, மேல் பிஎஸ்டிஎம் வந்து இருக்குது. இங்கே பாருங்கள், ஓவரால் ரேங்க்கு 6577 வந்துருக்கு. மார்க் பார்த்துக்கோங்க, ஒரே மார்க்கு, அதே மாதிரி எம்பிசி பிஎஸ்டிஎம்மு மேல் இருக்குது. கம்யூனிட்டி ரேங்க் வந்து பார்த்துக்கோங்க, டைப்பிஸ்ட் வந்து 1320 வந்திருக்கு. இது எல்லாமே என்னோடது தான். கம்யூனியல் ரேங்க்கு பாருங்கள், 2389. இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜேஏ ஓவரால். டைப்பிஸ்ட்டுக்கு பாருங்கள், 1320, 490. இதே 247.50, அதாவது 165 கொஷின்ஸ் போட்ட இன்னொரு ஸ்டூடெண்ட்ஸை நம்ம வந்து இப்போ வந்து பார்க்கலாம். ஸோ அதே பாருங்கள், 247.50, அதாவது 165 கொஷின்ஸ் 200க்கு. அதே எம்பிசி தான், மேல் தான், பிஎஸ்டிஎம் வந்து இருக்குது. ஓவரால் பாருங்கள், 7145 ரேங்க், ஓவரால் ரேங்க்கு. ஸோ வித்தியாசம் நம்ம வந்து கடைசியாக வந்து பார்த்துக்கலாம் எவ்வளோ வித்தியாசன்றது. கம்யூனல் ரேங்க் பார்த்தீங்கன்னா 2619 வந்திருக்கு. டைப்பிஸ்டில் 1422 வந்திருக்கு. டைப்பிஸ்டில் ஓவரால் 1422. கம்யூனிட்டி ரேங்க் பார்த்தீங்கன்னா 531 வந்திருக்கு, சரிங்களா? இது ரெண்டுமே ஒரே மார்க்கு. கம்யூனிட்டி ஒன்று, பிஎஸ்டிஎம் இருக்குது, டைப்பிஸ்ட் இருக்குது, எல்லாமே சேமாக இருக்குது. வித்தியாசம் எவ்வளோ அப்படின்றது இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட்டில் பார்த்தது தான் நான் இங்கே வந்து டைப் பண்ணியிருக்கேன். 165 கொஷின்ஸு, இதுவும் 165, 247.50, அதாவது 165 × 1.5 போட்டிங்கன்னா 247.50 வந்து வரும். சேம் தான், கம்யூனிட்டி எம்பிசி பிஎஸ்டிஎம் இருக்குது, பிஎஸ்டிஎம் இருக்குது. ஸோ பாருங்கள், 6577, இது 7145 டிஃப்ரென்ஸ் இங்கே கொடுத்துருக்க பாருங்கள். ஒரே மார்க் தான், 568. ஸோ ஒரே மார்க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 568. இன்னொரு விஷயம் என்னென்னா, எனக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இந்த 165 இருக்காங்கன்னு தெரியாது. அதே மாதிரி இவருக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது, கரெக்டுங்களா? மொத்தம் 568 ஒரே அந்த 165 இருக்குது ஜேஏல ஓவரால் ரேங்க்கு. ஸோ கம்யூனிட்டி ரேங்க்கு பாருங்கள், அவர் எனது பார்த்திங்கன்னா 2389 வந்திருக்கு. இவரது வந்து 2619 வந்திருக்கு. டிஃப்ரெண்ட் பார்த்திங்கன்னா 230 வந்திருக்கு. இதை நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒவ்வொரு கொஷினும் ரொம்ப முக்கியம். ஒரே ஒரு கொஷினில் 1000 பேருக்கு முன்னாடி போக முடியும். ஒரே ஒரு கொஷின் நீங்கள் மிஸ்டேக் பண்ணிவிட்டால் 1000 பேருக்கு பின்னாடி வந்து வர முடியும். ஸோ அதை நீங்கள் புரிஞ்சிக்கிட்டு நல்லா படிக்கணும் அப்படின்றதுக்காக தான் இந்த கம்பேர் பண்ணி இந்த வீடியோ வந்து போட்டுட்ருக்கேன். ஸோ டைப்பிஸ்டில் பாருங்கள், 1320, இவர் தான் 1422. டிஃப்ரென்ஸ் வந்து 102 பேர், இடையில் மட்டும் ஒரே மதிப்பெண்லேயே 102 பேர் இருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் பாருங்கள், 490 வந்திருக்கு, இவரது 531 வந்திருக்கு. இதில் டிஃப்ரெண்ட் வந்து 41. ஸோ இது என்னென்னா, ரெண்டு பேருக்குமே வேலை கிடைக்கும். ஏன்னா கம்யூனிட்டி வைஸ் வந்து இது டைப்பிஸ்டில் வந்து வேலை கிடைக்கும். ஜூனியர் அசிஸ்டண்ட் வந்து டவுட்டு தான், டைப்பிஸ்டில் வந்து வேலை கிடைக்கும். ஸோ இந்த கம்பேர் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் படிக்கும் போது
ஜென்ரல் கேட்டகரியில் வர்ற மாதிரி நீங்கள் வந்து படிங்க. ஜென்ரல் கேட்டகரி அப்படின்னா 31% வந்து வரும் ஜென்ரல் கேட்டகரி, அதில் வர்ற மாதிரி டார்கெட் வச்சு வந்து படிங்க. ஸோ இல்லைனா இந்த மாதிரி தான் மார்க்கு குறைய குறைய ஒவ்வொரு மார்க்லேயும் இப்போ 160 கிட்டலாம் பார்த்தீங்கன்னா ஒரே மார்க்கில் 3000-4000 பேர் இருப்பாங்க. 165 இப்போ ஒரே சேம் மார்க் தான் 568 பேர் நீங்கள் வந்து பார்த்துட்டீங்க. இப்போ எனக்கு முன்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது, அதே மாதிரி இவருக்கு பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு தெரியாது. கிட்டத்தட்ட 1000 பேர் டோட்டலாக வரலாம், சரிங்களா? அதனால் படிக்கிறது ரொம்ப கவனமாக படிங்க. ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியம். தேங்க்யூ.